வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீன்ஸ் பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப்பு, 4 காஞ்ச மிளகாய், ரெண்டுத்தையும் ஒரு 1/2 hour ஊற வச்சு மிக்சியில் நைஸாக இல்லாமல் குற குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது வானில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில தாளிச்சு கொட்டி நறுக்கி வச்ச பீன்ஸை போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு 2 கை தண்ணி தெளித்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பீன்ஸை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வானில் இப்போது பருப்பு எப்படி உசிலிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 மெத்தட் இருக்குது. 1, டைரெக்டாக இந்த மாதிரி வானில் போட்டு வதக்கி எடுக்கிறது. இது வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும், பட் சீக்கிரம் ஆகிடும். இன்னொன்று, அரைச்சதோட உப்பு பெருங்காயம் போட்டு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு ஆறினோடனே மிக்சியில் ஒரு ஸ்க்ரூ போட்டு எடுத்திங்கன்னா உதிர உதிராக புட்டு மாதிரி வந்துடும். அதுவும் ஈஸியான மெத்தட் தான். இதை மாதிரி நான் டைரெக்டாகவே வதக்கியிருக்கேன். வதக்கி எடுத்துட்டு அதில் வதக்கி வச்ச பீன்ஸை போட்டு நல்லா கலரிட்டா பருப்பு சுழி ரெடி. இது வந்து பருப்பு உருண்டை மோர் குழம்போட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வத்த குழம்போடையும் ரொம்ப சூட் ஆகும். பண்ணி பாருங்கள். சில பேர் கடலைப்பருப்புக்கு பதிலாக தோரம்பருப்பு ஒண்டி போட்டு பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் சரிபாதியாக போட்டு உசிலி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லாதான் இருக்கும். பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட சுவைய. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் பருப்பு உசிலியோ ஒண்டியில் கொத்தவரங்காலையும் பண்ணலாம், காலிஃப்ளவரில் பண்ணலாம், குடமிளகாவில் கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நமக்கு எந்த காய் குழந்தைகள் விரும்பலையோ அந்த காயில் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம், ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பார்த்து எப்படி